ஹை கைஸ், வெல்கம் டு விஸ்வா ஃபிஸ்டல் சேனல். என்ன வீடியோவில் என்னடா பார்க்க போகிறான் அப்படிங்கிறது, நம்ம டபுள் காயின் வச்சு அப்படியே கிங் மாதிரி அப்படியே உலகத்தை அடிச்சு நோக்கி போட்டுருவேன். உலகத்துன்னு இல்லை, இந்த புர்காட்ரி மேப்பில் வந்து எல்லா எனிமிஸையும் அடிச்சு நோக்கிடுவேன். எல்லா எனிமிஷன் எல்லாம் 12 கில் அடிச்சுருந்துச்சு. நம்ம காயின் கிங் தான் தமிழில் விரித்தமாக எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், நான் விட்டு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. அப்புறம் கைஸ், நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நமக்கு வந்து டிஜி கிரியேட்டர் வீக்லி ப்ரோ வந்து நம்ம கம்யூனிட்டி வருது. ஸோ பாருங்கள், நீங்களே நான் ஸ்பீச்சை கூட ஆட் பண்ணிட்டேன். நான் வந்து டிஜி ஃபேமிலி மீட் அப் ஒரு வீட்டில் போட்டிருந்தேன் கைஸ், நான் வந்து எடிட் பண்ணி ஒன்று போட்டிருந்தேன். அதுக்கு வந்து கம்யூனிட்டி சிரிக்கிற மாதிரி ஒன்று போட்டிருந்தேன். அதுக்கு நான் வந்து நான் ஒரு குட்டி குட்டி பயனாச்சு. அதுக்கு வந்து நான் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து தேங்க்ஸ் ப்ரோ என் சேனல் கமெண்ட் பண்ணது, ரொம்ப தேங்க்ஸ்னு அனுப்பிச்சு விட்டு. ப்ரோ இத்தாமரி ஐடி ப்ளீஸ் எனக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க ப்ரோ அப்படின்ட்டு ரிப்ளை பண்ணியிருந்தேங்க கைஸ். அடுத்து இங்கே பாருங்கள், கார் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்து திடீர்னு ஒரு இமேஜ் பார்த்து டக்குனு ஒரு ரெண்டு ஒரு இது ஒரே காலையில் வச்சு ஸ்னைப் பண்ணி ஸ்னைப் பண்ணி ஒரு அடி ரெண்டு அடி அடிச்சாச்சு கைஸ். அப்படியே நம்ம கார் எடுத்துகிட்டு சுற்றுன்னு என்னோட காம்பவுண்டரும் அடிச்சே தெரியுங்க சார். அதனால சுற்றி சுற்றி போயிருந்தேங்க சார். அடுத்து இங்கே வந்து அப்படியே அடிச்சுட்டே நான் ஓப்பன்லேயே வரமாட்டேங்கிறாங்க கைஸ். நான் காலையில் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரே அடி 191 போனாங்க சுற்றுப்பட்டான். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து அப்படியே இங்கெல்லாம் லூட்டு அப்படியே திருப்பி கார் எடுத்துகிட்டு அந்த ஆட் ஜோன் பக்கம் போவாங்க கைஸ். எனிமி இருந்தானேன்னு இறங்கினா இவருங்க காம்பவுண்டோட நடுவில் இருந்துச்சு, ஆனால் அடிக்கவே முடியல. அதுக்குள்ளே அடிக்கலான்ட்டு போகும்போது கரெக்டாக நாக் பண்ணி விட்டாங்க. சரி, ஏதோ ஒன்றுங்க. ஆனால் எனக்கு அந்த லூட் பாக்ஸ்லேருந்து எனக்கு டபுள் கனெக்ட் கிடச்சிருச்சுங்க. அது வந்து நான் நினைக்கவே இல்லை. அப்புறமே தெரிஞ்சு ஆட் ஜோன் தானே, அதனால தான் காணி ரிசல்ட் அதிகமாக கிடைக்குது. அப்புறம் சில டைம் இந்த ஆட் ஜோன் வந்து சில டைம் வெறும் கான்வென்ட் நிறைய கிடைக்குது. அப்புறம் சில டைம் கான்வென்ட் இசட்டு, அப்புறம் சில டைம் எவ்வளவு கிடைக்குது. சரி, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கண்ணா, இப்படி ஒருத்தன் வருவான்ட்டு வந்து வந்துருவான். அப்புறம் தான் பார்த்தேன், இப்போ பாருங்க ஒரு அடி அடி அடிச்சிட்டேன். அப்படி டக்குன்னு கால போட்டானா, சரி நான் வெளில வர வச்சு அடிக்கலாம்னு பார்த்தா டக்கு டக்கு டக்குனு உள்ளர போயிடாங்க வாட்டு பைய. அப்புறம் சரி, நாங்கள் க்ளோவலே உடைப்போம்னு க்ளோவில் அடைக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் பார்த்தா கில்லு எடுக்க போயிட்டான். வில்லங்கமான இருக்காங்க நம்மள மாதிரி வாட்டு பை. நாம் பாட்டு கிடையாது, நம்ம லிஜெண்டு. சரி, அவன் தான் கில்லு எடுத்துட்டானே, சரி நம்ம போய் அவனை ஃபஸ்ட்டு அடிப்போமேன்ட்டு அவனுக்கு நேரம் இருக்க நேரம் ஃபேஸ் டு ஃபேஸ் போய் அடிப்பான்ட்டு அப்படியே போயிட்டாங்க. இப்போ பாருங்கள், என்ன ஃபாஸ்ட்டுங்க நீங்கள் ஸ்னைப் பண்ணி அடிப்பாங்க. ஒரு புல்லட் தான் அடிக்கலாம், அதுக்கே செத்து போயிடுவான். ஸோ வீஸ் எக்ஸ் வச்சு நமக்கு 94 லைஃப் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து அப்படி இங்கே லூட் எடுத்துகிட்டு நம்ம நல்ல மனசுக்கு ஆனாச்சு, அதான் போய் ரிவைவ் பண்ணி விட்ருவான் பாவம் நம்ம டீம்மேட் அப்படின்ட்டு போய் ரிவைவ் பண்ணி விட்டேன். நான் அந்த அளவுக்கு நல்லவன் கிடையாது, ஆனால் வில்லங்கமாக ஒரு ரெண்டு வாட்டி க்ளோவ் வாங்கிப்பேங்க. இவ்வளோ போய் ஆள் பார்த்திங்களா, நான் அப்படியே க்ளோவில் எடுத்து அப்படியே கார் எடுத்துகிட்டு போவோம். கார் எடுத்துகிட்டு நீங்கள் பாருங்கள், நான் ஒரு இது காட்டுற மாதிரி நீங்களே பாருங்கள். யாருமே உலகத்தில் பண்ணது கிடையாது, அதுக்குன்னு தனி வீடியோவை போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள் அப்படியே ஸ்டண்ட்டு அப்படியே வெறித்தணும். சரி, என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, இந்த 360 ஸ்டண்ட்டு நீங்கள் லேம்போனி போட்டோம்லாம் விசாத்தோம். சரி, அப்படியே கார் எடுத்துருங்க, நீங்கள் வந்து லேம்போனி எடுத்துங்க. அப்புறம் பார்த்தா சர்ரு சர்னு என் டீமேட் லைஃப் குறைய ஆரம்பிச்சிது. எவன்டா அது என் டீமேட் மேலே கை வச்சதுன்ட்டு அப்படியே சர்ருன்னு ஏறி போயிட்டேங்க சார். அப்படியே கார் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் கீழே குதி இறங்கினோடனே அப்படியே சுட்டு கொடுக்கணும், ஸ்னைப் பண்ணி கீழே எடுத்துருங்க. நாக் பண்ணுவேன், அதாவது அத்தான் நாக் பண்ணுவேன். இப்போ பாருங்கள் எச்சில் இருக்கவனுக்கே அடிச்சு விட்டுருன்னா அடுத்தது இன்னொருத்தனையும் வருவான் பாருங்களேன். இது க்ரோனா போட்டு ட்ரை பண்ண பார்ப்பான். இப்போ பாருங்கள் இவன் இல்லையா? ஆமாம், இவன் இல்லை, இவன் தான் கைஸ். இவன் என்ன கில் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க கைஸ், அடுத்து நீங்கள் பாருங்கள் அந்த வீட்டுக்கு ஒருத்தனாக இருந்தால் நல்லா கைஸ் ஆடுவோம். நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, இப்போ பார்த்துருப்பீங்க. சாங்கியை போட்டு முடிப்போன்னு பார்த்தா ஓடிப்பான். அப்புறம் பார்த்தா அந்த அறிவாளிங்க ரெண்டும் இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள் தண்ணிக்குள்ளே போயிட்டுருங்க கைஸ். அப்படியே நல்லா எவ்வளோ பெரிய ஆள் தண்ணிக்குள்ளே போகிறானுங்க. இன்னும் 3-2 கிலோ இருந்துச்சா? ஐயோ தெரியல கைஸ். சரி விடுங்க, சரி எடுத்து நாங்கள் போய் லூட்டு எடுப்போம்னு பார்த்தா லூட்டே இல்லை கைஸ். ஸ்கோப் பண்ணிலாம் பார்ப்பேன், ஆனால் லூட்டை காணும். நீங்களே பாருங்கள் இப்படிலாம் சுற்றி சுற்றி பார்ப்போம், லூட்டு எடுத்து இன்னும் எடுத்து ஆகணுன்ட்டு எடுத்து எடுக்கலான்னு பார்த்துட்டு இருந்தா எடுக்கிறவங்களுக்கு அப்படியே ஸ்கேட் முடிஞ்சு ஏறிச்சு ஸ்கோப் போடுவோம் அப்படின்னு பார்த்தா ஸ்கோப் போடணும் தெரியவே இல்லை. அப்புறம் பார்த்தா எங்கே இருந்தானா அவசியம், நம்ம க்ளோவல் போட்டோம். அப்புறம் பார்த்தா எங்கேனே தெரியல. அப்புறம் இங்கே பார்த்தா இங்கே ஒன்று வந்துருக்கு கைஸ். அப்புறம் வந்து அடிச்சு விட்டு அப்படியே ரேங்க் என்ன போட்டு கில் எடுத்தாச்சா? சரி, அப்புறம் நம்ம அந்த வீட்டுக்கு போய் அப்புறம் தண்ணி வழியாக போய் ஜோனுக்குள்ளே போயிடலான்னு பார்த்தா, அப்புறம் பார்த்தா என்னடா நம்ம டீமேட் யாரையும் அடிக்கானுங்கன்னு பார்த்தா இங்கே இருக்கிறாங்க கைஸ் ஒருத்தன். அப்படியே காண்டிச்சு டக்கு டக்குன்னு அடிச்சிருவாங்க கைஸ். அப்படியே அடிச்சிருவாங்க, எனக்கு தான் கில்லு. ஆமாங்க சார், அப்படியே அடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே கில் எடுத்துட்டு பான் ஃபேர் மெடிக்கு போட்டுருவாங்க கைஸ். அப்புறம் டைப் ஏறிவிட்டோம், மெடிக்கிட்டான்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது அப்படியே தண்ணி வழியாக நம்ம ஜோனுக்குள்ளே போயிடுவோம். தண்ணி வழியாக போயிட்டுருவாங்க கைஸ். அப்படியே
அடுத்தது வந்து ஃபியூஸ் பக்கம் நம்ம இறங்கின குச்சி இடத்துக்கே திருப்பியும் போங்க. இங்கே பாருங்கள் 105 கொடுத்து டக்குன்னு போய் வந்துட்டாங்க. அங்கே பாருங்கள், நாங்களே பாருங்க, அங்கே அந்த மரம் தெரியுதுன்னு மறத்துக்கிட்டேன், மறத்துக்கிட்ட ஒருத்தர் இருப்பான், அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஓகே, அடுத்த பாருங்க, நாங்கள் டபுள் ஒயிட்டில் இருக்கவனா அடிச்சனாம் அதை சுற்றி சுற்றி பார்த்துட்டு போது நான் யூஏல பார்த்தேன், இன்னும் அங்கே டோர் டோரில் எவனை இருக்கிற மாதிரி காட்டுதேன் பார்த்துக்கோங்க, நானே பார்த்துட்டேன் மறத்துக்கிட்டேன். அவன் மறுத்துக்கிட்டு இருந்தனால அவன் அப்படியே இந்த சைடு அந்த சைடு மாற்றி மாற்றி நான் வந்துருந்தான், என்னால் அடிக்க முடியாது. ஆசை நம்ம இங்கே இருக்கவனே போய் அடிப்போன்ட்டு ஹேண்ட் கேன் போடுங்க வயசு ஒன்று ஒரு டைம்ஸ் கூட போகாது. அடுத்து இப்படி சைடில் போய் போடுறதுனா ஏதோ ஒரு 20 ஏதோ போகும், என்னது 51. சரி கைஸ், நீங்கள் பாருங்கள் என்ன என்ன டைமில் யாருன்னே தலைகை சாப்பிட்றோம், நான் பார்க்க கூட ஏதாவது. நீங்கள் பாருங்களேன், இப்போ கேஸ் நான் தமிழில் வச்சு லேண்டிங் போடுங்க, இவ்வளோ கிட்டே இருந்தது ஆனால் அந்த பார்க்கவே இல்லை கேஸ். அதான் அப்படியே டக்குன்னு பான்சர் போட்டு ஏற்றியாது கேஸ், அப்படியே கொடுத்தது எல்லாத்தையும் அடிப்போம் கேஸ். அப்படியே இப்போ இப்போ அந்த லாங்கில் அந்த கல்லுக்கிட்ட ஒருத்தர் இல்லை அந்த மத்திக்கிறதுல வந்து இப்போ தான் கேஸ் அடித்தேன். அப்படியே அடிக்கும் அப்படியே எட்ஸ் வந்து சேஸ் வேறு மாதிரியே அடுத்து இங்கே போய் இங்கே போய் லூட் எடுப்போன்னு பார்த்தா பைத்தியம் லேண்ட் மைல் வரைக்கும் வந்துச்சு கேஸ். அப்புறம் இது வந்து எடிட்டிங் மிஸ்டேக் கேஸ், நான் நாக் பண்ணது காட்ட முடியாது, எடிட்டிங் மிஸ்டேக்னால அதை காட்ட முடியல கேஸ். அதனால் தான் கில்லு மட்டும் வந்துச்சு, அந்த நாக்கானால் அது எடிட்டிங் மிஸ்டேக்கில் கட் ஆகிடுச்சு கேஸ். அடுத்து இங்கே வந்து கில் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் அப்படியே ஜோனுக்குள்ள ஒருத்த வந்துருந்தானா, அப்படி என் டீம்மேட் அடிக்கலாம் தான் பார்த்தேன், டக்கு நான் அப்படியே காணி அடித்து அடிச்சிட்டேன். எல்லாம் நல்லா தாங்க கேஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போ எங்கள் திடீர்னு நாங்களாம் ஓடிட்டு தான் அந்த எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பாருங்களா ஒருத்தர் நாக்காயிடுவான் அந்த கல்லுக்கு மேலே அப்படியே நின்றுட்டு நாக்காயிடுவான். சரி அப்புறம் நம்ம இதே ஜோனுக்குள்ளே போகணும்னு பார்த்துட்டு இருந்தேன் கேஸ், யாரோ நாக்கு போனாலும் திரும்பி பார்ப்போம் கில் எடுக்கலான்ட்டு. இல்லை எங்கேன்னு தெரியல கேஸ், அடுத்து அப்படியே போவோம் அப்படியே நானும் நாக்காயிரம் பாருங்களா என்ன அழுத்தம்னு தெரியல கேஸ். டிராக ஏதாச்சும் அழுத்த அழுத்து நான் திருப்பிடுவாங்க பாருங்க, குளோவல் போட்டு நாக்காயிடுவேன் நான், அது எப்படின்னா எனக்கு தெரியலைங்க பாருங்க. அடுத்தது யாராவது பேர் தாகூருங்கிறவனும் நாக்காயிடுவோம் பாருங்க, கிரனேட் போகிறான் பாருங்களா, இங்கே இங்கே தான் விழுந்துச்சுன்னு பார்த்து பின்னாடி விழுந்துது என்ன என்ன பண்ணுறான் பாருங்க. அடுத்து அங்கே ஒருத்தனை என்ன கிட்டத்தனை கூட சுத்திட்டில் போவோம் கேஸ், அங்கே பாருங்க எங்கள் முன்னாடி வீசு வீசு வச்சு அடிச்சிட்ருக்கான், அப்பயும் செத்துருவாங்க கேஸ். நிறையா இருந்தாலும் நல்ல மேட்ச் தானே கேஸ், அத்தன் பாண்டிக்கில் எடுத்துக்கோம் சரி நம்ம போடுவோன்ட்டு எடுத்து போடாச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த என் சேனல் பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வெறித்தனமாக ஒரு கண்டென்ட் வருங்க, இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் பார்த்துதாங்க சிறப்பான். இப்போ பாருங்க எப்படி எடுத்தான், ஐயோ மறந்து போச்சு, ஆ ட்ராக் வைக்க அவன் தான் என் இவனையும் முடிச்சுருவாங்க. இந்த வீடியோவில் தான், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.